சின்ன படங்கள் தயாரிக்கிறதுனால தான் ரஜினி கிடச்சி, சின்ன படங்கள் எடுத்ததுனால தான் கமலஹாசன் கிடைச்சார், துள்ளுவோத இளமை எடுத்ததுனால தான் தனுஷ் கிடைச்சார். கமலோ ரஜினியோ சிம்புவோ தனுஷோ ஒரு புதுமுகமாக வந்தவங்க தானே. பெரிய பேனர்கள் எஸ்ஆர் பிரபு, தானு சார், நிறைய பெரிய பேனர்கள் இருக்குது. அவங்களாம் ஒரு ஹீரோ டேட் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன படம் எடுத்தால் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல் வணக்கம். ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் சினிமாங்கிற ஒரு வார்த்தையினுடைய தாய், மற்றவங்களாம் அதுக்கு அப்புறம்தான். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பயணம் சினிமாவில் ஆரம்பித்தது, மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும். எனக்கும் பல முகங்கள் பார்த்த மாதிரி இருக்குது, சில முகங்கள் புதுசாக இருக்குது. இதில் மீடியாவில் பெண்கள்லாம் வருவாங்க காணோம், யாரையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா வேணும்னே, யாரையும் காணோம். சண்டே லீவ். நான் வந்தது 1978 நினைக்கிறேன், 1978 or 1977 திரைப்படத்துறையில் வந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலிருந்து மிக்சல் கேமரான்னு சொல்லுவாங்க அன்னைக்கு, அது தூக்கிக்கிட்டு போகிறதுக்கே ரெண்டு பேர், அதுக்கே ரெண்டு பேருக்கு பேட்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பல வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் விஞ்ஞான வளர்ச்சியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பார்த்து 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 நானும் கற்றுக்கிட்டு அதோடு நானும் தொழில் பண்ணி இன்றைக்கி தொட்டால் பறக்கிற அளவுக்கு திரைத்துறை வளர்ந்துருச்சு. உலக சினிமாவிலே தரமான சினிமா தமிழ் சினிமா தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தமிழ் சினிமா வந்துருச்சு. இது வரைக்கும் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ சந்திப்புகள், எத்தனையோ வீழ்ச்சிகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ விஷயங்களை பார்த்து கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அனுபவித்து புயலில் சிக்கி தவிச்சு மீண்டு என் பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேண்டுகோள் மீடியாக்கள் எல்லோருக்கிட்டையும், நீங்கள் நிறைய எழுதுறீங்க. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் கையில் இருக்குது. மீடியா இல்லாமல் இன்றைக்கி அரசு கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, தொழில் கிடையாது, சினிமா கிடையாது, சினிமா துறை எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய படங்களுக்கு என்ன எழுதினாலும் அந்த படங்கள் ஓடிவிடும், தவறாக எழுதினாலும் ஓடிவிடும். ஏண்டா தப்பாக எழுதியிருக்கான்னு பார்க்குறதுக்கு போவான். சின்ன படங்கள் அப்படி இல்லை, நீங்கள்லாம் கை நீட்டி தூக்கிவிட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கு இன்றைக்கி சின்ன படங்கள். ஆனால் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க. இன்றைக்கி எங்கிட்ட நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க தனுஷ்காக. எந்த பல ப்ரொடியூசர்ஸை பார்க்குறேன், ஒரு கதை இல்லை சார், ஹீரோ டேட்காக வெயிட் பண்ணுறேன், ஹீரோ டேட்காக வெயிட் பண்ணுறேன், ஹீரோ டேட்காக வெயிட் பண்ணுறேன், இந்த டைரக்டருக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த டைரக்டருக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த மியூசிஷியன் இந்த மியூசிக் டைரக்டருக்காக வெயிட் பண்ணுறேன்னு பேனருக்காகவே வருஷங்கள் பல வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சார் வேணும், கமல் சார் வேணும், விக்ரம் வேணும், சிம்பு வேணும், தனுஷ் வேணும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போய்கிட்டே இருக்கு. ஏன் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன படம் எடுத்தால் என்ன? கமலோ ரஜினியோ சிம்புவோ தனுஷோ ஒரு புதுமுகமாக வந்தவங்க தானே. பெரிய பேனர்கள் எஸ்ஆர் பிரபு, தானு சார், நிறைய பெரிய பேனர்கள் இருக்குது. அவங்களாம் ஒரு ஹீரோ டேட் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன படம் எடுத்தால் என்ன? சினிமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உண்மையிலே நீங்கள் நம்பினால் நம்புங்க, நம்பாட்டியவங்க, சினிமா உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பெரிய படங்களால் அல்ல, சின்ன படங்களால் தான். பெரிய படங்கள் சில 3-4 பேருக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அதனுடைய கணக்கு வழக்கு. இதுதான்
எங்கெங்கேயோ போகுது. இவன் தான் ஒரு ப்ரொடியூசர் பெரிய படம் எடுக்கிறவன், அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணுறான் இன்னொரு கால் ஷீட்டுக்கு. ஆனால் சின்ன படம் எடுக்கிறவன் அது இல்லை, இது முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்ருப்பான். சின்ன படங்கள் தயாரிக்கிறதுனால தான் ரஜினி கிடைச்சார், சின்ன படங்கள் எடுத்ததுனால தான் கமலஹாசன் கிடைச்சார், துள்ளுவோதை இளமை எடுத்ததுனால தான் தனுஷ் கிடைச்சார். இந்த சின்ன படங்களை நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எழுதுங்கன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. என்ன தப்பு, எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்கிறது நீங்களும் இல்லை நானும் இல்லை. அங்கே பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ரோட்டில் வருது அவன் தான். நம்ம எல்லாமே நல்ல நேரம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறோம், நல்ல ஜாம்பவான்கள்லாம் உட்காந்து தான் கதை எழுதுகிறோம், நல்ல நேரத்தில் தான் கிளாப் அடிக்கிறோம். எத்தனை படங்கள் ஓடுது இன்றைக்கி? 100க்கு 90 படங்கள் ஓடுறது கிடையாது. அப்புறம் என்ன நல்லது? இந்த படங்களை, இந்த படத்தை ரவாளி, என்னுடைய படத்தில் ஒரு படத்தில் ஹீரோயினுடைய பேர் ரவாளி தான்யா, கரிசக்காட்டு புயின்னு ஒரு படத்தில் ரவளி, அது ரவளி. நீங்கள் தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க. இதை விட ஒரு இந்த படம் ஒரு 4 நாள் ஓடிச்சுன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா அவர் நன்றி கடன் பட்டிருப்பார். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் அவருடைய தலையெழுத்து. தயவு செஞ்சு அப்படி எழுதுங்க. நம்ம வேறு மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் நிறைய இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பொழந்து கட்டுங்க. இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா எழுதி இந்த படத்தை ஓடுறதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணிங்கன்னா நானும் கூட சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், வளர்ந்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சினிமா குடும்பத்தின் சார்பாக அவங்களை எல்லாம் கேட்குறேன் நான். இன்னொரு தயாரிப்பாளருங்க வரணும், அவர் மூலமாக 10 படங்கள் எடுத்தால் ஒரு படத்துக்கு 100 குடும்பங்கள் வாழும், 100 டெக்னீஷியன் வாழுவான். இதெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் எழுதணும், உங்கள் கையில் தான் இருக்கு. இன்றைக்கி மீடியா இல்லாமல் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு இதை ஒரு கோரிக்கையை எடுத்துக்கோங்க.